ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருந்த வழக்கானது தற்பொழுது ஜனவரி 3வது வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுநர் ஆர் என் ரவி தரப்பில் இருந்து ஏதாவது முன்னேற்றம் ஏற்படும் என எதிர்பார்ப்பதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். மசோதா விவகாரத்தில் ஆளுநரும் முதலமைச்சரும் கலந்து பேசி தீர்வு காண வேண்டும் என தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, இந்த வழக்கில் நீதிபதிகளுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரம். வணக்கம். தமிழக அரசு நிறைவேற்றிய மசோதாவுகளுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் சிறப்பில் போட்ட தமிழக ஆளுநருக்கு எதிராக வழக்கு ஆனது உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணையானது நடைபெற்றது. அப்போது தமிழக தரப்பில் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்தவுடன் அவசர அவசரமாக மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு தமிழ்நாடு ஆளுநர் அனுப்பி வைத்துள்ளார் என்றும் இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்வது என்றும் தமிழக தரப்பில் கேள்வியானது முன்வைக்கப்பட்டது. அப்போது முதல்வர் கூட மசோதாக்கள் விவகாரத்தில் ஆளுநரை நேரில் சந்திக்க தயாராக இருப்பதாகவும் தமிழ்நாடு தரப்பில் விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டது. அப்போது குறிப்பிட்ட தலைமை நீதிபதி ஆளுநர் தரப்பிலிருந்து இதுவரை ஏதாவது சில முன்னேற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றும் அவர் தரப்பில் கருத்தானது வைக்கப்பட்டது. ஏனென்றால் அனைத்து விவகாரத்திலும் நீதிமன்றம் தலையிட வேண்டும் என தமிழ்நாடு ஆளுநர் நினைக்கிறாரா என்று தலைமை நீதிபதி தரப்பில் ஆளுநருக்கு கேள்வியானது வைக்கப்பட்டது. முதல்வரும் ஆளுநரும் சந்தித்து பேசி இந்த பிரச்சனைகளை தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அதனை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துவதாக தலைமை நீதிபதி அமர்வு கருத்து தெரிவித்தது. இந்த விவகாரத்தில் தற்போது மசோதா குடியரசுத் தலைவர் வசம் பெற்றுவிட்டால் எவ்வாறு இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்ற ஒரு கேள்வியும் தலைமை நீதிபதி அமர்வு முன்வைத்தது. அப்போது தமிழ்நாடு முதல்வர் மற்றும் ஆளுநர் இருவருக்கும் இடையே பேசி ஒரு சுமூக முடிவு எடுக்கட்டும் என்றும் அதற்கு முன்னதாக நமக்குள் பேசி பிரச்சனையை உருவாக்க வேண்டாம் என்றும் அவர்கள் தரப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக ஜனாதிபதிக்கு உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று கூறிய தலைமை நீதிபதி அட்டார்னி ஜெனரல் இந்த விவகாரத்தை கவனிக்கும்படி அவருக்கு மத்திய அரசுக்கு அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியிருக்கிறார். மேலும் ஜனாதிபதிக்கு ஆளுநர் அனுப்பிய மசோதாக்கள் மீது எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று அரசு தரப்பிலும் ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டது. முதலமைச்சர் ஆளுநருக்கு இடையே சுமூக உறவு இருந்தால் மட்டுமே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்று தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்து இந்த அரசின் பணிகள் தொடர வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த வழக்கின் விசாரணையை ஜனவரி 3வது வாரத்திற்கு தள்ளி வைத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.